ஹலோ மக்களே, கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேஜராக ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து ஷார்ப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் எல்லாம் ஆஃபரில் போயிட்டுருக்கு, வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வேகாக ஃபீல் பண்ணுறது, அந்த மார்க் நம்ம எவ்வளோ போட்டு பார்த்தாலும் மார்க் வரமாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலகாலமாக நடந்துகிட்ருக்கிற விஷயந்தான். பட் இந்த நான் சொல்ல போகிற நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் 45 days மினிமம் 45 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் டேம் ஷியர் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை கேவலமாக திட்டினாலும் அசிங்கமாக கிழிச்சாலும் என்னன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த 45 days நீங்கள் இதை பண்ணிவிட்டு அப்படியும் எனக்கு ஸ்கோர் வரல அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா மக்களே? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பேசிக்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் டைமாவது வந்து நீங்கள் எனக்கு அங்கிங்கே பிச்சு 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 தான் தெரியும் அப்படின்னா ஒரு டைமாவது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு 20 to 25 days வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 25 days கிட்ட தேவைப்படும். பேசிக்ஸ் எப்படிலாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ நம்ம போட்டோம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலமாக நான் படிச்சுட்ருக்கேன், ஆனாலும் மார்க் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பேசிக்ஸ்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம் முன்னாடிந்து சொல்லிகிட்டே இருக்கிறதா, ஆனால் என்னன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தட்ஸ் தான் மாறி மாறி இருக்குமே தவிர்த்து எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் அந்த விஷயத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 45 minutes ஆஃப் ரீடிங். அண்ட் ரீடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரீட் பண்ணுவோம், இப்போ எடிட்டோரியலோ இல்லை நியூஸ் பேப்பரோ என்னன்னாலும் நம்ம ரீட் பண்ணுவோம். ஆனால் இங்கே நம்ம ரீட் பண்ணிகிட்டு இருக்க போய் வந்து எங்கேயோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். நான் ரீட் பண்ணிட்டே இருப்போம், அப்புறமா முடிச்சு போகிற என்னடா சொல்லியிருக்கான் அந்த பேசேஜில் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அதனால தான் நான் எப்பயுமே உங்கள்கிட்ட சொல்கிறது பிடிச்சதை ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்சது அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா மோஸ்ட் ப்ராபபிளி இந்தியன் ஆத்தர் நாவல்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இல்லை எனக்கு கொஞ்சமே நல்லாவே எனக்கு ரீட் பண்ண பிடிக்கும், நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ஏர் ஸ்ட்ராங்கர் ஏரியான்னு ஒன்று, ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபேவரேட் ஏரியா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஃபேவரேட்டாக இருக்குது, எது எனக்கு பிடிச்சிருக்கு, எது எனக்கு ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது எந்தவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு எந்தவாகவே இல்லை, எல்லாமே படிக்க கடுப்பாக தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படாது. சரியா? நீங்கள் வந்து அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புக்ஸ்க்கு அந்த நாவல்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ன்ற மாதிரி வச்சுட்டு 45 minutes மினிமம் ரீட் பண்ணணும். அந்த 45 minutes வந்து கான்சன்ட்ரேஷன் ரீட் பண்ணுற விஷயத்தில் தான் இருக்கணுமே தவிர்த்து வேறு எங்கேயாவது இருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாலும் சரி, இல்லை எடிட்டோரியல் ரீட் பண்ணாலும் சரி, இல்லை நான் கொஞ்சம் நல்லாவே ரீட் பண்ணுவேன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேசேஜ் ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நேஷ்னல் அஃபேர் ஏதோ நியூஸ் வாசிக்கிறீங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு மனசில் கொண்டு வாங்க, என்ன இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கன்க்ளூஷன் மாதிரி உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க, ஓ இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம கரெக்டாக ரீட் பண்ணியிருக்கோமா இல்லையான்றது நம்மளுக்கே தெரியும். இது ஒன்று 45 minutes ரீடிங். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ். எனக்கு அதில் பண்ணுறது இதில் பண்ணுறது என்ன பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டெய்லி கண்டிப்பாக வந்து நான் சண்டே தவிர்த்து சாட்டர்டே சம்டைம்ஸ் கொண்டு வருவேன், சம்டைம்ஸ் சில டைம் மிஸ் ஆகலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு சாட்டர்டே மோஸ்ட் ப்ராபபிளி கண்டிப்பாக வந்துடும் அந்த 45 minutes ஆஃப் ப்ராக்டிஸ். அது கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட செஷன் நீங்கள் இந்த ரீடிங் நம்மளோட அந்த டமால் டமால் செஷன் ப்ராக்டிஸ் செஷன் ப்ளஸ் ஒரே ஒரு 15 to 20 minutes வந்து ப்ராக்டிஸ். அது வந்து நீங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதான் ப்ரிஃபர் பண்ணோம் அதான் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. 15 to 20 minutes ஒரு 20 questions இருக்கிற மாதிரி இன்றைக்கி எரர் ஸ்பாட்டிங் ஃபில்லர்ஸ் பேரஜம்பிள்னால் நாளைக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஒரு வேர்ட்ஸ் ஆப் க்வெஷ்சன் மேட்ச் தி காலம் க்வெஷ்சன் இது இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பட் அந்த 15 to 20 questionsல வந்து டெய்லி ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி சொல்லிடுறேன், 45 minutes ஆஃப் ரீடிங். அது என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது ரீட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஷன் ஒன்று
அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி 15-20 இங்கிலீஷ் க்வெஷ்சன்ஸ், அதில் டெய்லி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பாத் பண்ணிட்டு 45 டேஸ் அட் மினிமமாக 45 டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 22+ ஆவரேஜ் ஸ்கோர் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதுக்குள்ளேயும் வந்து எஸ்பிஐ பிஓவாக இருக்கட்டும், எஸ்பிஐ கிளர்க்காக இருக்கட்டும், என்ன வந்துச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிருவீங்க மக்களே. நான் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எழுதி கூட கொடுக்குறேன், கண்டிப்பாக அவங்களால அடிக்க முடியும். என்ன அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் மேட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கன்சிஸ்டன்சி, ஒரு 2-3 நாள் விட்டு அப்படிலாம் இல்லை, டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஓகேவா மக்களே? ஸோ ஆல் தி பெஸ்ட், பை, சி யூ.